வணக்கம் அன்பர்களே மீண்டும் வழிகாட்டு ஜோதிடம் பகுதிக்கும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாணம் பண்ணலான்னு இருப்போ இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் திருமண யோகம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது எப்போ பண்ணலாம் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க மேலும் ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய திருமணம் திருமணம்தான் இருக்கு திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று நம் முன்னோர்கள் கூறுவாங்க நம்ம வாழ்க்கையில அடியை எடுத்து வைப்பது தாங்க திருமணம் திருமண கனவுகளோடு காத்திருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க டீட்டெயில் தான் பார்க்கலாம் முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் திருமண தொடர்பான தடைகள்லாம் உங்களுக்கு நீங்கள் போதுங்க நீங்கி திருமண வரன் கை கூட போது இது நிச்சயமாக நடக்கப்போகுது மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்வதற்கான தகுந்த காலங்கள் உண்டாகும் மிதுன ராசிகளுக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் தொடர்பாக அலைச்சலுக்கு ஏற்ற மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கடகராசியை பொறுத்தவரை திருமணம் தொடர்பான முயற்சிகளில் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய ஆதரவுகளின் மூலம் தூர அல்லது சிறிது பயண அலைச்சல்களால் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சுப முயற்சிகளால் எண்ணிய இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகளில் காலதாமதமான முடிவுகள் கிடைக்கும் ராசியை பொறுத்தவரை விரும்பிய இடத்தில் மனதிற்கு இனிய இல்லற வாழ்வு உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் ஆதரவுகளால் முகூர்த்தம் கைகூடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு விரும்பிய இடத்தில் திருமண வாழ்க்கை அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் அப்படி இல்லைன்னா மற்றும் நண்பர்கள் குழு சூழ திருமண வாழ்க்கை அமையும் மீனராசியை பொறுத்தவரை திருமணம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள் தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட பொதுவான பலன்கள் இது போன்று நிறைய ஜோதிட பலன்கள் மற்றும் அடுத்த வருஷத்திற்கான எல்லா டீட்டெயில்டாக அடுத்த வீடியோஸில் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு வேற ஒரு விஷயத்தோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்